ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சிப்பி காளான் வச்சு குழம்பு தான் செய்ய போகிறோம். இது வந்து ரைஸோடையும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனுங்க. வாங்க, இது ருசியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இது செய்கிறதுக்காக நம்ம மசாலாவை வதக்கி அரைக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சுடானோனையும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்னதாக கருப்பு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இருந்தால் எடுத்துக்கோங்க, வேணாம். ஒரு அரை ஸ்டார் அன்னாசி, ஒரு ரெண்டு சின்ன துண்டு பட்டை, ஒரு மராட்டி மூக்கு, ஒரு மூணு கிராம்பு. இப்போ இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் நம்ம போட்டு நல்லா வறுத்துக்கணும். லேசாக வறுக்க பார்த்துக்கோங்க, லேசாக இந்த மாதிரி கலர் மாறினோனையும் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. இதை வந்து கருக விட்டுறாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இந்த மாதிரி லேசாக வறுத்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வெங்காயத்தை இதில் சேர்க்கணும். சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்துலேயும் செய்யலாம், ஆனால் சின்ன வெங்காயம் நல்ல ருசியாக இருக்கும். ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ஒரு விரல் அதாவது 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். இதுக்கு நம்ம புளியெலாம் சேர்க்க போகிறதில்ல, தக்காளி தான். அதனால் நான் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளியை அரைக்கவும் ஒரு தக்காளியை வதக்கிறதுக்கும் வச்சுருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 தக்காளி, மொத்தமாக 4 தக்காளி எடுத்துக்கோங்க. உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளிலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த நேரம் நம்ம மசாலா பவுடர்லாம் இதில் வதக்கிக்கலாம். அதுக்கு நான் இப்போ எடுத்துக்கிட்டது காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள், கலருக்காக 1/2 டீஸ்பூனுக்கு குறைவாக மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் லேசாக பிரட்டி விட்டு பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்லேயே அந்த மசாலா பவுடர்லாம் நல்லா வதங்கிடும். இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது சரியாக அரைக்க முடியல அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானனையும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறும்போது உங்களுக்கு கிரேவியும் நல்ல கலராக இருக்கும். பாருங்கள், நல்லா வெங்காயம் கலர் மாறிக்கிட்டே வருது. இப்போ அது வரைக்கும் நம்ம இந்த காளான கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தாங்க இருக்கும் சிப்பி காளான். இதை ஃபஸ்ட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 4 தடவை இதில் தண்ணி ஊற்றி நல்லா அலசி அது மேலே இருக்க மண் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இது நீங்கள் குழம்பு செய்யும்போது நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும், அந்தளவுக்கு இது சூப்பராக இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி 4 தடவை கழுவி முடித்ததுக்கு அப்புறமா இப்போ இதில் இருக்க தண்ணி எல்லாம் நம்ம நல்லா புழிஞ்சி எடுத்துடணும். ஏன்னா இது தண்ணி கொஞ்சம் உறிஞ்சிக்கும், அதனால் தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி 2 கையில் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பார்த்து பொறுமையாக பிழிஞ்செடுங்க, ஏன்னா காளான் நசுங்கிடக்கூடாது. இந்த மாதிரி 2 கையை வச்சு நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துருங்க. பாருங்கள், எவ்வளோ தண்ணியை உறிஞ்சிருக்கு பாருங்கள். நல்லா சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துருங்க.
இல்லைனா நம்ம தண்ணியோடு அப்படியே போட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து நீர்த்து போன மாதிரி ஆகிடும், சலசலன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கத்தியில் கூட கட் பண்ணலாம், ஆனால் கத்திரிக்கொள்ளை இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இப்போ எடுத்துருக்கிறதுல காம்பு இல்லை, அதனால் ஈஸியாக கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி காம்பு மொத்தமாக இருக்கும் பாருங்கள். அது வேகிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, சாஃப்டாக இருக்குது அப்படின்னா அதையும் கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் மொத்தமான காம்பு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி காம்பு இருந்தது அப்படின்னா இது வேகவே வேகாது, அதனால் நீங்கள் இதை ரிமூவ் பண்ணி எடுத்து போட்டுடலாம். இப்போ இது தேவையில்லை பாருங்கள், ரொம்ப மொத்தமாக இருக்கும். நீங்களே தொட்டு பாருங்கள், ரொம்ப கல் மாதிரி இருக்கும். இது வேகாது, அதனால் அதை தூக்கி போட்டுருங்க. மீதி உள்ளதை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் குழம்பு செய்கிறனால இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே கிரேவி பண்ணுற மாதிரி இருந்தால் இதை கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் கட் பண்ணோம்னா அதை எடுத்து சாப்பிட ருசியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மீதி தக்காளியை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் இதில் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ பெரட்டி விட்டாச்சு, தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா எண்ணெய் கக்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா மசாலா ஸ்மெல் இல்லாமல் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இது வதங்கிறதுக்காக. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு, கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா பளபளன்னு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த காளான, அதாவது சிப்பி காளான இதில் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ருசியாக இருக்குங்க. வேகும் போதே உங்களுக்கு சிக்கனும் நண்டு சாப்பிட்ற டேஸ்ட் இதில் இருக்கும், வாசமும் அருமையாக இருக்குங்க. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு இது கிடைக்கும்போது நீங்கள் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த காளானில் மசாலாலாம் படுற மாதிரி நல்லா மெதுவாக பரட்டி விட்டுக்கோங்க. எல்லா பக்கட்டும் மசாலா படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ அவ்வளோதான், மசாலாலாம் நல்லா பரட்டியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா பாருங்கள், இதிலேயே ஏற்கனவே தண்ணி விட்டு வருது, அதனால் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம இன்றைக்கி சப்பாத்திக்கு புரோட்டாவுக்கெலாம் தொட்டுக்க செய்கிற மாதிரி தான் நம்ம குழம்பாக தான் செய்ய போகிறோம். இப்போ இது நல்லா கொதித்து நல்லா வெந்து வரணும். இது அப்படியே கொஞ்சம் கலர் மாதிரி வரும் பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் வதக்கும் போது, அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கலர் மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும், அதனால தான். ஏன்னா நம்ம தேங்காய் பால் இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி செய்யுங்க, அது சூப்பராக இருக்கும். நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதை விட தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு மசாலாலாம் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. காளானும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே நீங்கள் சப்பாத்திலையும் ரைஸ்லேயும் தொட்டு சாப்பிட செம்மையான காம்பினேஷனுங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்போல்லாம் சிப்பி காளான் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்குங்க. நீங்கள் சிக்கன் நண்டு இதெல்லாம் சாப்பிடுவீங்கள அந்த டேஸ்ட்லேயே இருக்கும் இது. இதை சப்பாத்தியோட எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்க்குறேன். பார்க்கவே ஆசையாக இருக்குங்க. வாங்க இது முதல்ல சாப்பிட்டு பார்க்கலாம். வா, பார்க்கவே அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க எல்லாருமே இதை சாப்பிடணுன்னே தோணும், அந்தளவுக்கு இது சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், சப்பாத்தியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதோட இதை அப்படியே எடுத்து நம்ம சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இந்த சப்பாத்தியும் நீங்கள் மாவு பிசைஞ்ச உடனேயும் ஊற வைக்காமல்
உடனே எப்படி சப்பாத்தி சாஃப்டாக போடுறது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் குக்கிங் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.